ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பெஸ்ட் 5 பைக்ஸ் அண்டர் 2 லக்ஸ். ஒரு 2 லட்சத்துக்குள்ள 5 பெஸ்ட் பைக்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கோட பிரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு சிட்டிக்கு வந்து வேரி ஆகும். ஒரு 3 to 5 தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு சிட்டிக்கு வேரி ஆகும். பட் ஆனால் 2 லட்சத்துக்குள்ளே தான் இந்த பைக்ஸ் எல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகிறோம். ஓகே கேஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் எஸ்எஃப் 250 தான் இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,97,000 கிடைக்குது. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 வேரியன்ட் கலரில் கிடைக்குது. மேட் பிளாக், பிளாட்டினம் சில்வர் அண்டு மெட்டாலிக் ப்ளூ, இந்த மூணு கலரில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 249 cc வித் சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. பிஹெச்பி பார்த்திங்கன்னா 26 கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 22 கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூலன் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலன் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைக்கோட பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீலில் வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டியூப்லெஸ் டைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பட்ஜெட்டான பைக்னே சொல்லலாம் இது. இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 35 to 40 வரைக்கும் தரும். பைக் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி சிட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், டூரிங் பர்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் NS 200 தான் இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கனவு பைக்னே சொல்லலாம். இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,43,000 வருது. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட் கலரில் உங்களுக்கு கிடைக்குது. பிளாக்கு, எல்லோ, ரெட், ஒயிட், இந்த 4 வேரியன்ட் கலர்லேயும் கிடைக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 199.5 cc வித் சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 23.8 bhp கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 18 mm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அப்டேட். ஸோ BS4 வந்து பார்த்தீங்கன்னா காப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க NS 200. பட் ஆனால் BS6 வந்து பார்த்தீங்கன்னா NS 200 வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெஸ்ட் விஷயம்னு சொல்லலாம். இந்த பைக்கோட கூலிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீலில் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ ஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஆவரேஜ் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 to 38 வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிங்க அதுக்கு மேலேயும் தரும் உங்களுக்கு. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா போத் சிட்டி டிரைவுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிரைவுக்கும் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி NS 200 இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பிராண்ட் கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும், கொஞ்சம் தான் கம்மியாகும், ரொம்பலாம் கம்மியாகாது. ஸோ அதர் பிராண்டு கம்பேர் பண்ண சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NS 200 கம்மி தான். ஸோ தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பைக் இருக்குன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 தான் இருக்குது. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,81,000 வருது. இந்த பைக்கில் மொத்தம் 11 கலர் கொடுத்துருக்காங்க. இந்த 11 கலரும் என்னால் வந்து மனப்பாடம் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் மொபைல் பார்த்தே படிச்சிடுறேன். குரோம் கலர் கொடுத்துருக்காங்க, ஆஷ் கலர் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கொடுத்துருக்காங்க, க்ரே கொடுத்துருக்காங்க, ப்யூர் பிளாக்கு, ரெட்டு, மெர்க்குரி சில்வர், ஸ்ட்ராங் சாண்டு அண்ட் ஸ்டடில் பிளாக். ஸோ 11 கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து வருது. ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 348 cc வித் சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 19 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 28 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா கிளாசிக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் BS6 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ கூலிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏர் கூலன் தான் இவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பைக்கை நிறைய லாங் டிரைவ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பக்காவான டூரிங் பைக்காக இருக்குது. சிஸ்டம் கொஞ்சம் லிக்விட் கூலண்ட் அப்டேட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பைக். பைக்கோட பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சார்ஜர் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து டயர் வந்து பார்த்தீங்கன்னா சில எடிஷன்ஸில் இந்த ஸ்டெடில் பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நார்மல் கலர் வேரியண்ட்லாம் வந்து பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் டயர் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டூரிங்க்கு நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம், சிட்டி யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த பைக்கோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 தருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்பு வந்து சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா KTM டியூக் 200. ஸோ இதுதான் வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,98,000 வருது. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு கலர் வேரியண்ட்டில் கிடைக்குது, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டில் கிடைக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஜின் 199.5 cc கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 25.5 bhp கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 mm கொடுத்துருக்காங்க. டெலிவரி வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூலிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. BS4 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்திருந்தாங்க. பிஎஸ் சிக்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பாக்ஸ்ல ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ரேர்ல வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு உங்களுக்கு 35 மைலேஜ் கண்டிப்பா தரும், நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பைக் நீங்க சிட்டி யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், லாங் டிரைவ்க்கும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் என்ன பைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யமகா R15 வெர்ஷன் 3. ஸோ இந்த பைக் தான் இருக்குது. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 172,000 வருது. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கலர் வேரியண்ட்டில் கிடைக்குது, கிரே, ப்ளூ அண்ட் மேட் பிளாக்ல கிடைக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஜின் 155 cc வித் சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 18 BHP கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 14 Nm கொடுத்துருக்காங்க. பைக்கோட ஃபியூல் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட கூலிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட பிரேக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் டியூல் சேனல் ஏபிஎஸ் ஓட வருது. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ரேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் கிராம் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் வித் ரேடியல் த்ரெட் தான் தருது. இந்த பைக் எதுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்துச்சு நீங்க கேட்டிங்கன்னா, இந்த பைக்ல வந்து மெயினாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. 155 cc வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட்லேயுமே வந்து ஸ்லிப்பர் கிளச் இல்லை. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ யமகா R15 வெர்ஷன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட டிசைன் இருந்தாலும் சரி, ஏரோடைனமிக்ஸ் அண்ட் எல்இடி லைட்ஸ், இந்த எல்லா விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஓகே கேஷ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். இந்த 5 பைக்கில் எது உங்கள் ஃபேவரட்டான பைக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்ருங்க. ஓகே கேஷ், என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.